வேலூர் பாலாற்றங்கரையில் இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னர் ஸ்ரீ விக்ரமராஜசிங்காவின் நினைவிடமான முத்து மண்டபம் உள்ளது. இங்கு விக்ரமராஜசிங்காவின் 188வது நினைவு தினம் குருபூஜை விழாவாக நடத்தப்பட்டது. இதில் இலங்கை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜாவின் வாரிசுகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். செய்தியாளர்களிடம் பேசிய மன்னரின் வாரிசு அசோக், இலங்கையை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியதால் வேலூர் கோட்டையில் பல ஆண்டுகாலம் குடும்பத்துடன் சிறை வைக்கப்பட்டு இறந்தும் போனார்கள். தற்போது மூடி கிடக்கும் அந்த இடத்தை நினைவிடமாக மாற்ற மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என்றார். மேலும் விக்ரமராஜசிங்காவுக்கு வேலூர் கோட்டையிலும் அவர் பிறந்த மதுரையிலும் சிலை வைக்க வேண்டும் என்றும் அவரது நினைவு தினத்தை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இலங்கையில் 13 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் ஸ்ரீ விக்ரமராஜசிங்காவின் திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியிடப்பட்டது. மன்னர் சிறை வைக்கப்பட்ட இடம் தற்போது கேட்பாரற்று கிடக்கிறது. அதை மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து அதை நினைவு இல்லாமல் அறிவிக்க வேண்டும்.